பத்து பேருடைய பேர் சொல்கிறேன் சார், ஒரு வரியில் அவங்கள பற்றி நீங்கள் பதில் சொல்லணும் சார். ஒரு ரேப்பிட் ஃபயர் ரவுண்டு இது, காமதேனுடைய ரேப்பிட் ஃபயர் ரவுண்டு. கேபி முனுசாமி, அதிமுக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். நத்தம் விஸ்வநாதன், அவரும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, எங்கள் எல்லாராலும் விரும்பப்படுகிற மாபெரும் தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறார். அதிமுகவை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வி கே சசிகலா, அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. டிடிவி தினகரன், அவரோடு எந்த பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. ஓபிஎஸ், ஓபிஎஸ் எங்களோடு இருந்த உறவை விட்டு போய்விட்டது, இனி ஒட்டாது. ஓபி ரவீந்திரநாத், ஓபி ரவீந்திரநாத் இனி எங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது. வைத்திலிங்கம், அவர் இந்த கட்சியில் இருந்தால் ஒரு நல்ல தலைவராக இருந்திருப்பார். திருமாவளவன், திருமாவளவன் எளிய மக்களுக்கு, ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்க வேண்டும். சீமான் தமிழுக்காக, தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். தொடர்ந்து இன்னும் நல்ல முறையில் இதய சுத்தியோடு குரல் கொடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு தலைவர், ஏனென்று சொன்னால் தமிழக மக்களை எப்போதும் ஏமாற்றி கொண்டிருப்பவர். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, எங்களுக்கு பிடிக்காதவர், சொன்னதை செய்யாதவர். அதாவது மது ஆலைகள் அனைத்தும் மூடப்படும் எங்கள் ஆட்சி வந்தார் என்று சொன்னார், செய்யவில்லை. மக்களுக்கான அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொன்னார், எதையுமே அவர் அண்ணனிடத்தில் எடுத்து சொல்லி செய்யாத தலைவர். புகழேந்தி, அவரை பற்றி எங்கள்கிட்ட கேட்காது. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு அதிமுகவினுடைய தற்போது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படை, அடுத்ததாக அதிமுகவினுடைய செயல்பாடுகள், எட்டு வழிச்சாலை என பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி. அதிமுக ஆட்சி விரைவில் அமையும். சிறப்பான முறையில் எடப்பாடியார் தமிழக மக்களுக்கு நியாய தர்மத்தோடு நல்ல சேவை செய்வார். நன்றி, வணக்கம்.